வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா அம்மா அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போன உடனே அம்மாவோட புகைப்படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. பெரிய பெருசு பெரிய பெரிய போட்டோஸா வச்சிருக்காங்க. இப்ப இது அவங்க அம்மாவோட இருக்கிற ஒரு போட்டோ. அவங்க அம்மாவும் ஒரு பேரழகி தாங்க, இவ்வளோ அழகா இருக்காங்க. இது வந்து அம்மா ரியாலிட்டியா இருக்கா மாதிரியே இருக்குங்க இந்த ஒரு பிக்சர், இந்த உருவ சிலை. அதுக்கப்புறம் அவங்களோட சினிமால நடிச்ச அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அந்த முகத்துல பாருங்க, ஒரு அன்பு, பரிவு, அழகு, அது எல்லாமே இருக்கு. இது அவங்க சின்ன வயசுல இருந்து இப்ப இருக்க வரைக்கும் அந்த போட்டோஸ் அத்தனையுமே வச்சிருக்காங்க. அதாவது 1948 2016 வரைக்கும் அவங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு சக்தி தானங்க. அதே மாதிரி அம்மாவும் ஒரு சக்தி தான். நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து டிஜிட்டல். அம்மா வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணாங்களோ அது எல்லாமே இந்த பிக்சரில் வந்துட்டுருக்கு. நமது நாட்டிலேயே அரசியல் தலைவர் ஒருவருக்கு அவரோட நினைவிடத்துல டிஜிட்டல் முறையில அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதாங்க முதல் முறை. இந்த அருங்காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ஜேவோட வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த சாதனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா நின்று அம்மாவுடன் உரையாடல்னு ஸ்ட்ரெயிட்டா நின்று அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. அவங்க கம்பீரமா பேசுற மாதிரியே இருக்கு இந்த சாதனை தலைவி. அதே மாதிரி இந்த ஜெயலலிதாவோட ஊக்க உரைகள், சிறுகதைகள், படங்கள் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குங்க. நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய இந்த அருங்காட்சியகம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது தாங்க. இங்க திரும்பிய இடம் எல்லாமே ஒரு ஆச்சரியம் தாங்க. அதாவது ஜேயோட நினைவை போற்றும் வகையில் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாவே டிஜிட்டல் தான். இது ஃபுல்லாவே டிஜிட்டல் திரை தான் நம்மள வரவேற்குதுன்னு சொல்லலாம். இதுல தொடு திரையும் அமைக்கப்பட்டிருக்குங்க. அறிவுசார் பூங்கா அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கு. செல்ஃபி கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஜெயலலிதாவோட இஷ்டின் தாங்க சொல்லணும். அவங்களுடைய சாதனைய விரிவா விளக்கமா இங்க எழுதி வச்சிருக்காங்க. இப்ப அவங்க சினிமால நடிச்ச புகைப்படங்கள் அதோட விரிவா என்னென்னு எழுதி வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இந்த சின்ன குழந்தை நாட்ட ஆளுன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்கங்க. அதனால யாராலையும் எப்பவும் சாதனை செய்ய முடியும். நம்ம வந்து அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கணும். சவால்கள் தாங்க திறமையோட உயர்வுக்கான வழி. அதை நிரூபிச்சிருக்காங்க. பதவியில் இருக்கும் பொழுதே மறைந்த முதல் பெண் முதல்வர் ஜெயலலிதா தாங்க. அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்க. அவங்களுக்கு கர்நாடக இசை தெரியும், பாடுவாங்க, பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், கதக்களி, மணிப்புரி அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. 10th அவங்க மாநிலத்திலேயே முதல் மாணவியா வந்திருக்காங்க. நாட்டையும் ஆண்டிருக்காங்க. அவங்க பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தாங்க நம்ம எல்லாருக்குமே. மண்ணை விட்டு மறைஞ்சாலும் இன்னைக்குமே மக்கள் மனதில் இருக்கும் ஜெயலலிதாவோட அருங்காட்சியகத்தை நம்ம எல்லாரும் வந்து பார்ப்போங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.